வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். 11th காமர்ஸ் ரிவிஷன் டெஸ்ட், ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் மினிட் 5 மார்க் தான். ஸோ லெசன் 1ல் 1-2, லெசன் 4ல் 1-2, லெசன் 5ல் 2-3, லெசன் 6ல் 1-2, லெசன் 13ல் 1, லெசன் 14ல் 1, லெசன் 15ல் 2, லெசன் 32ல் 1, லெசன் 33ல் 1-2. இந்த கொஷின்ஸை மட்டும் படிச்சிங்கன்னா கண்டிப்பா நீங்க 5 கொஷின் அட்டன் பண்ணலாம். ஸோ எனக்கு இதுவே ரொம்ப படிக்கிறதுக்கு ஸ்ட்ராங் மேம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த 14 கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, இதுல அட்லீஸ்ட் ஹெட்டிங் மட்டுமாச்சு படிச்சுக்கோங்க. ஸோ ஹெட்டிங் மட்டும் படிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்கு யூஸ் ஆகும். ஸோ அடுத்தது இதே கொஷினை வந்து கொஞ்சம் உள்ள வந்து ஒரு ஒரு பாயிண்ட் படிக்கும் போது உங்களுக்கு செகண்டரி விஷன் அண்ட் தென் பப்ளிக் வரும்போது இந்த 14 கொஷின்ல கண்டிப்பா பப்ளிக்கு உங்களுக்கு 5 கொஷின்ஸ் வரக்கூடிய கொஷின்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க, படிக்காம விட்டுறாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 கொஷின் எடுத்துட்டீங்கன்னா அந்த 4 கொஷின் ஃபுல்லா படிங்க. அப்படி இல்லைன்னா இந்த 14 கொஷினுக்கும் ஹெட்டிங் மட்டும் படிச்சுக்கோங்க. 2 ஹார்ஸ் போதும் உங்களுக்கு ஹெட்டிங் மட்டும் படிக்கிறதுக்கு. ரொம்ப நான் படிக்கிறதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறவங்க கூட வித்தின் 2 ஹார்ஸ்ல நீங்க என்ன பண்ணிடலாம்னா இந்த 5 மார்க் படிச்சிடலாம். ஸோ ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். காமர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே படிச்சதா தான் இருக்கும். அச்சோ இதை படிச்சிருந்தோமே பார்க்காம விட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி தோன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால எல்லாருமே வந்து இந்த கொஷினை நல்லா தரவா படிச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டடி ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான டவுட் கிளியரன்ஸும் அண்ட் தென் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ ஸ்டடி ரிலேட்டடாக வேணுமோ அதுவும் நான் போட ரெடியாக இருக்கேன். ஸோ டெலகிராம் குரூப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.